Mr. Local, eh? என் பேரு மனோகர். ஏரியால செல்லமா மிஸ்டர் லோக்கல்னு கூப்பிடுவாங்க. ஹாய், வணக்கம். இன்னைக்கு என்ன மூவி பத்தி பார்க்க போறோம்னா, அயோக்கியா. விஷால், ராஷி கண்ணா, பார்த்திபன், கே எஸ் ரவிக்குமார் இவங்க நடிச்சிருக்காங்க படத்துல. படம் வந்து அபிஷியலா சொல்லிட்டாங்க, டிம்பர் படத்தோட தெலுங்கு படத்தோட தமிழ் ரீமேக் தான் இந்த படம். தெலுங்குல வந்து ஜூனியர் என்டிஆர் நடிச்சாரு டிம்பர். தமிழ்ல அயோக்கியா நடிச்சிருக்கு, விஷால் பிளே பண்ணிக்கிறாரு. இந்த படத்தை நிறைய பேர் ரீமேக் பண்ணு சொல்லி ஒரு வழியாக விஷால் தான் அந்த படத்தை புக் பண்ணார். கரெக்டாக அந்த படத்துக்கு பொருந்திருக்கிறாரு. ஒரு போலீஸ், ஒரு அடாவளி போலீஸாக இருப்பார். அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகிருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல், ஒரு ஆக்ஷன், மாஸ் எல்லாமே கலந்து இருக்கும். ஒரு ஃபன்னியாக போவோம், எல்லாமே இருக்கும். பார்த்திபன் வந்து சொல்லி ஆகும், ஏன்னா படத்தில் வந்து அவர் ஒரு வில்லன் தான். அவர் வில்லனாக இருக்கிறாரு, அண்டு சேம் டைம் காமெடியெல்லாம் இருக்கிறாரு. டைமிங் காமெடி பண்ணுவார். விஷாலுக்கு சொல்கிற டைலாக் எல்லாமே ஒரு டைமிங் காமெடி செம்மையாக பண்ணுவார். அதனால் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். டக்குன்னு வில்லனாக மாறுவார், டக்குன்னு காமெடினா இருப்பார். ஆனால் சூப்பராக அவர் ரோலை கரெக்டாக சூஸ் பண்ணி டைரக்டர் போட்டிருக்காரு. பார்த்திபா தான் நடிக்க சொல்லி செம்ம ரோல் அவருக்கா கண்டிப்பாக. ஏன்னா அவர் நடித்த ரோல் வந்து உண்மையான படத்தில் வந்து நல்ல ஒரு கேரக்டர். தியேட்டர் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பார்த்திபன் சார் ரோலை. விஷால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிரட்டி இருப்பார் படத்தில். அப்புறம் இன்னொரு ரோல் வந்து கே எஸ் ரவிக்குமார் டைரக்டர் வந்து செம்ம, அவர் நடிப்பு உண்மையாலுமே படத்தில். இந்த படத்துக்கு விஷாலுக்கு அப்புறம் இவர் நடிப்பு பேச போகிறோம், ஏன்னா அப்படி தான் நடிப்பு, அவர் நடிப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவர் விஷாலுக்கு கூட இருப்பார், அவர் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருப்பார். அவர் கூடயே அவர் எப்படி சொல்கிறது, ஒரு மனசாட்சியாக இருப்பார். இவர் நினைக்கிற விஷால் நினைக்கிற இவர் நினைக்கிற விஷயம்லாம் வந்து விஷாலுக்கு அப்படியே நடக்கும். அதை செமையாக காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து அப்படியே புரியாத மாரி போவோம், செகண்ட் ஹாஃப் வந்து அங்கங்கே நமக்கு பிளாட்டு காமிச்சிருவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமிச்சாங்களே, செகண்ட் ஹாஃப் காமிக்குமே சொல்லி அப்படி காமிச்சிருவாங்க. இவர் கே எஸ் ரவிக்குமார் நினைக்கிற அந்த விஷயம்லாம் வந்து ரியலாகவே கிளைமேக்ஸ் நடக்கும். அது சூப்பராக நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே புரிய வச்சுருப்பாங்க. நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கும். தெலுங்கில் பார்த்தவங்க இந்த படம் தமிழில் புரிஞ்சிருக்கும், ஏன்னா செமையாக காமிச்சிருப்பாங்க. அது செகண்ட் ஹாஃப் நடக்கும்போது அப்படியே செம ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக போவோம் தான், மாஸ் கமர்ஷியல் ஃபைட்டில் கலந்து போவோம். அது நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டா, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பக்கா எமோஷனல் செகண்ட் ஹாஃப் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்க, என்னடா சாங் வருது, சாங்கும் படத்தில் பெருசாக நிக்கல. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லி ஆகணும், ஏன்னா சாம் சிஎஸ் வந்து அவர் விக்ரம் வேதாவே அப்படி போட்டார். நிறைய படம் 20,000 கண்கள், நிறைய படம் வெயிட் காமிச்சார். இந்த படத்தில் போலீஸ் படம் வேறையா செமையாக மாஸ் காட்டிருக்காரு. ஆனால் சாங்ஸ் வந்து பெருசாக ஒன்று வந்து கேட்குற மாரி இல்லை, ஆனால் படத்தோடு பார்த்தா பார்க்குற மாரி இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டா செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னல் தான். இந்த படம் வந்து டிம்பர் படம் வந்து ஒரு சேம் அப்படியே டிட்டோ தான். பட் இந்த படத்தில் கிளைமேக்ஸை வந்து இவங்க டைரக்டர் வந்து ஃபுல்லாக மாற்றிருக்கிறாரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு விஷால். கண்டிப்பாக இந்த விஷால் இந்த படம் நடித்ததுக்கு உண்மையாலுமே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா வந்து அவர் நடித்த படம் எல்லாமே ஓரளவு பேசப்பட்ட படம் தான், ஓரளவு ஓடி இருக்கு. இந்த படம் வந்து எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தி ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுச்சு. இரும்புத்திரை படம்லாம் அவருக்கு நல்லா ஒரு பேர் வாங்குச்சு. நிறைய படம் அவருக்கு ஓரளவு துப்பறை வாழன்லாம் ஒரு பேர் வாங்குச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு ஃபஸ்ட்டு போயிடும், ஏன்னா அந்தளவு தான் இந்த படம் இருக்குது. அவருக்கு நடிப்பு கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் யாரும் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா தெலுங்கு வந்து காமிச்சிருப்பாங்க, ஆனால் தமிழில் டோட்டலி அப்படியே ஒரு நானே புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தெலுங்கு நான் பார்த்துட்டேன், டிம்பர் பார்த்துருக்கேன். பட் தமிழில் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உண்மையாலுமே நான் இப்படி எதிர்பார்க்கல, அப்படி தான் இப்படி முடிப்பாக நீ யாரும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் இந்த படத்தில் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவுக்கு அது ஒரு சீனில் விஷால் நடிச்சிருப்பார். அது அப்படியே என்ன சொல்கிறது, அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கீழேந்து ஒரு அது சொல்ல முடியாது, ஆனால் சும்மா சொல்கிறேன், கீழேந்து மேலே வருவார் ஒரு சீனு. அப்படியே மழை பெய்யும் அந்த லெவலில் இருப்பார், ஒரு மாட்டிகிட்டு ஒரு சூழ்நிலை இருப்பார். அது அவர் வெளில வரதுக்கு அவர் முயற்சி பண்ணுவார் பாருங்க. அவர் முகத்தில் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தெரியும், ஆக்டிங் எல்லாமே அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கோட் சீன், கிளைமேக்ஸ் சீன், கோட் சீன்லாம் வந்து
அந்த அளவுக்கு மிரட்டி இருப்பார். டைலாக்லாம் வந்து ஒன்று ஒன்றும் அப்படியே நம்ம ஆணி குத்துற மாதிரி இருக்கும், அப்படிதான் அந்த டைலாக்கு வச்சிருப்பாரு. எல்லாமே படத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இவங்க நல்லா பண்ணியிருந்தா செகண்ட் ஹாஃபும் எல்லாம் மொத்தமா சேர்த்து இந்த படம் கண்டிப்பா அயோக்கியா வந்து ஒரு பக்காவா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான், நல்லா தான் இருக்கு, ரொம்ப மொக்கலாம் இல்லை. சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தா நல்லா இருக்கும் படம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறவங்களுக்கு ஓகே, சில பேர் சொல்லுவாங்க லேக் அடிக்கும் என்னடா போர் அடிக்குது அப்படி அப்படி நினைப்பாங்க. ஆனா படத்தோடு நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து என்ஜாய் பண்ணி பார்த்தா கண்டிப்பா அந்த படம் வந்து அயோக்கியா வந்து சூப்பரா புரியும். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நீங்க அப்படியே என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல சாங்கு அது சூப்பரா இருக்கும், அதுதான் அந்த ஒரு சாங் கேட்குற மாதிரி இருக்கு. மத்தெல்லாம் வந்து படமா பார்க்கறது நல்லா இருக்கு, இந்த கிளைமேக்ஸ்ல சாங் வந்து சூப்பரா அந்த நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படமா பார்த்தா கண்டிப்பா இந்த படம் விஷாலுக்கு வந்து ஒரு தி பிளாக் பஸ்டர் தான் சொல்லணும். ஏன்னா உண்மையாலுமே நல்ல ஒரு நடிப்பு, எல்லாமே எந்த குறை சொல்ல முடியாது. அப்போ ஸ்க்ரீன் பிளே, படத்தில் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் செட்டு ஒர்க்கு, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் செட்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. செட்டு நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க, எல்லாமே செட்டுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது படத்தில். படம் நீங்கள் ஒர்க் பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியாக போனால் நல்ல ஒரு ஒரு கருத்தோடு நீங்கள் வெளில வருவீங்க, அப்படி தான் அந்த படம் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக எல்லாம் கும்பலாக போனீங்கன்னா வர்றப்ப ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள மெசேஜ் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலை இந்த படம் வந்தது கரெக்டான டைம்.